ஆய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசி பேச்சு கொடூரமாக இருக்கும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைந்திருக்கும் விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க. பொதுவாக வந்து உற்சக ராசி வந்து ரொம்ப ஒரு கெடுதலாக சொல்லலை, பட் அது உள்ளது என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலான் இருக்கோம். ஏன்னா உற்சக ராசி உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஒருவராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொந்தக்காராக இருக்கலாம். அந்த மாதிரி உற்சக ராசியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கத்தான் வந்திருக்கோம். அதாவது ஒரு உற்சக ராசி நம்ம வந்து தரம் தாழ்த்தவில்லை, அவங்களுடைய அந்த பேச்சு எந்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய வாக்கு பலம் எப்படி இருக்கும், அவங்க சொன்ன சொல் மாற மாட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய வாக்கில் உள்ள சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா, உற்சக ராசியை பொறுத்தளவுக்கு பேச்சு ஏன் அந்த ஒரு விஷம் நிறைந்திருக்கும், கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களுடைய பேச்சு வந்து அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கும். அதாவது யார் என்ன சொன்னாலும் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தான் சொல்கிறது தான் வந்து அந்த இடத்துல பெரியது, தான் நினைக்கிறது தான் வந்து முதன்மையானது, நான் பேசுகிறது கரெக்டானது அப்படின்ற அதை வாதிடக்கூடியது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒருத்தவங்க மேலே கோபம் இருக்குது, அவங்கள பிடிக்கலை அப்படின்னா தன்னுடைய பேச்சின் மூலமாகவே வந்து அவங்கள முழுமையாக காயப்படுத்துவாங்க. ஒருத்தவங்களை அடித்தோ அல்லது அவங்கள வந்து ஏதாவது காயப்படுத்தணும் அப்படின்னா வந்து வெளிப்படையாக வந்து நம்ம கண் பார்வைக்கு இருக்கிற மாதிரி ஒரு காயப்படுத்தும் விதம் இருக்கிற மாதிரி அவங்களுடைய மனதை டைரெக்டாக அவங்க மனதை தாக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த உற்சக ராசிக்கு இயல்பாகவே இருக்கும். அதாவது அவங்கள அடித்து தான் வந்து காயப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது, பேச்சு பேச்சாலேயே அவங்க மன வலிமையை குறைக்கிறது, அவங்க மனதளவில் வந்து பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பேச்சு வன்மம் இவங்கக்கிட்ட இருக்குங்க. அதாவது மர்மமாக மனதை தாக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களை அடித்து உடச்சி அவங்கள காயமாக்குறதுக்கு பதிலாக அதை விட அதிகப்படியான காயம் அவங்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் ரொம்ப பலமாக இருக்கும். உற்சக ராசியை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய எதிரிகளை கூட வச்சிங்களா அடித்து அடக்கிறத விட மனதளவில் அவங்கள பாதிப்பு ஏற்படுத்துறதுல ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்க உற்சக ராசிக்காரங்க. அதாவது மனதளவில் பாதிப்பு ஏற்றணும் அப்படின்னு வச்சிங்களா அவங்கள போயிட்டு நேருக்கு நேர் அவங்கக்கிட்ட வந்து மாஞ்சிக்கிட்டு இருக்கிறது விஷயம் கிடையாது. புத்திசாலித்தனம் இவங்களுடைய அறிவு கூர்மையால் அவங்கள எந்த விதத்தில் நம்ம தாக்கினா அவங்களுடைய விஷயத்தில் நம்ம வெற்றி பெற முடியும், அவங்களுக்கு தோல்வி அடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதன் மூலம் வந்து இவங்க வந்து அந்த வெற்றின்றது அந்த இடத்துல பெறுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு யாரெல்லாம் நம்பிக்கையானவங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப காயப்படுத்துவாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா மனசில் பட்டதை தெளிவாக அவங்கக்கிட்ட கேட்டுருவாங்க. எதையும் வந்து ஒளிவு மறைவு இல்லாத இருக்கிறதால பொதுவாகவே இவங்களை வந்து இவங்களை பார்த்தாங்கனாவே வந்து சிலர் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட வச்சுக்கக்கூடாதுப்பா, அதாவது அவங்களுடைய சகவாசம் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும், அதனால் உங்களை கண்டாலே ஒரு ஸ்டெப் விலகியே இருப்பாங்க சிலர் வந்து உணரலாம். சிலர் வந்து உற்சக ராசி அவங்களுடைய நண்பராக இருந்தால் கூட வந்து வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட மாட்டாங்க, பட் வேணும்னு தூக்கி தலைமையிலையும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு அளவோட அவங்களா சரி ஆ என்னப்பா நல்லா இருக்கியா அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த இடத்துல நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டோம் அது நமக்கு தான் கெடுதல்னு அவங்க ஒதுங்கிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்சக ராசியாக இருக்கீங்க, உங்கள் கண்ணோட்டத்துக்கு அவங்கள வந்து நீங்கள் நல்ல ஒரு விதத்தில் தான் நினைப்பீங்க, அவங்க மேலே நல்ல மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களை பொறுத்தளவுக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். அவங்கள பார்த்த உடனே வந்து எங்கேருந்து தான் பத்துச்சுன்னே தெரியலப்பா, ஒயிட் பெட்ரோலை ஊற்றி அப்படி சும்மா பற்ற வச்ச மாதிரி குப்புன்னு பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசுக்கு அப்படி கோபன்றது உச்சத்துக்கு வந்துடும். அவங்கள பார்த்த உடனே உடம்பு சூடேறி அவங்கள அந்த அளவுக்கு கோவப்படுவீங்க. சரிங்களா, அந்த கோபம்ன்றது இயல்பாக உற்சக ராசிக்கு உள்ளது. ஏன்னா செவ்வாய் ராசினா அதனால் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. அதனால் வந்து இவங்களுடைய செயல்பாடுகளில் அந்த ஒரு விஷயம் இருக்கும். பேச்சு அப்படி தான் இருக்குமே, ஒருத்தவங்களை வந்து பேச்சாலே வந்து ரொம்ப காயப்படுத்தக்கூடிய விதம் இருக்கிறதால இவங்களுடைய பேச்சு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில இடத்துங்களில் இவங்களை பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல இவங்களுடைய பேச்சு ரொம்ப கம்பீரமானதாக இருக்கும். அதாவது இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க பேசுறது சரி அப்படின்னு வாதிடக்கூடியவர்களாக இருக்கும். அந்த உறுதுணையாக நிற்பாங்க, இவங்களை வந்து முழுமையாக நம்பலாங்க. இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிங்களா இவங்க சொன்னாங்கன்னா அந்த சொல் மாற மாட்டாங்க. அதனால் உற்சக ராசி வாக்குறுதியை முழுமையாக நம்பலாம், தப்பு இல்லை. சரிங்களா, அதே சமயத்தில் இவங்க பேசும்போது அந்த கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த குத்தி காட்டி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒருத்தவங்க எது கஷ்டமாக நினைக்கிறாங்களோ அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்களில் வெளிப்படையாக பேசுவாங்க, மனசுக்குள்ளே ரகசியமாக எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெளிப்படையாக நீ தப்பு பண்ணியிருக்க, நீ இந்த விஷயத்தில் ஏமாத்திருக்க, இந்த விஷயத்தில் இது பண்ணியிருக்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லுவாங்க. நாலு பேருக்கு மத்தியில் அவங்களுடைய மானத்தை வாங்குற மாதிரி இருக்கும். அதனாலவே இவங்களை கண்டாலே வந்து சிலர் தெரிச்சு ஓடுவாங்க, வெளிப்படையாக அதை காட்டிக்க மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குப்பா, நான் கிளம்புறப்பா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்தாலே ஓடுவாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாகவே இருக்கும். அதாவது நீங்கள் உற்சக ராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியாது, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக புரியும். சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பரும் உற்சக ராசி தான், அவங்களும் இதே சேம் நீங்கள் சொல்கிற சேம் கேரக்டரே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கமெண்ட்டில். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான், அவங்க பேசக்கூடிய பேச்சு கொஞ்சம் வெளிப்படையாக இருக்குங்க.
எதுவும் ரகசியம் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தப்பை அடிக்கடி சுட்டி காட்டுறது, அவங்க மேலே ரொம்ப கோவப்படுறது, அதுவும் பிடிக்காதவங்க அப்படின்னு வச்சிங்களா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைய மறுபடியும் மறுபடியும் வந்து ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த குறையை அவங்கக்கிட்ட சொல்லும்போது, அதனால் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. அதை வந்து கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது. அதனால் உற்சக ராசியை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய பேச்சில் விஷம் இருக்கும் அப்படின்றதுக்கு காரணம் இது தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க. பேச்சாலே ஒருத்தனை ஆளை காலி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பிளேடு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இது தாங்க. இந்த மாதிரியான விருச்சக ராசிக்கு அதாவது செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால அந்த வாக்குவன்மை அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க, அந்த பேச்சில் வந்து கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும், வெளிப்படையாக பேசுவாங்க, ஒளிவு மறைவு இருக்காது. இவங்க பேசக்கூடிய பேச்சு ஒருத்தரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே கிடையாது, ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சிங்களா, அந்த இடத்துல இவங்களுடைய வாக்குவன்மை வந்து பலமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எது சாதகமாக தோணுதோ அதை சாதகப்படுத்திட்டு வந்துடுவாங்க. அந்த இடத்துல இந்த பக்கம்தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த சைடுக்கு சாதகமாக பேசுறது, அந்த மாதிரியான அமைப்புலாம் இருக்கும். அதனால் விருச்சக ராசியை அந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றபடி வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னுடைய கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் சரி சொன்ன சொல் தவறாமல் அதற்காக அயராமல் உழைத்து அந்த வேலையை கரெக்டாக முடிப்பாங்க. உனக்கு நாளைக்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எப்பாடுபட்டாலும் அந்த வேலையை முடிச்சுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதனால் வாக்குறுதி ரொம்ப பலம். அதே மாதிரி இவங்க சில இடங்களில் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க, பேசக்கூடிய பேச்சு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட வந்து கோபம் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்ல குணம் நிறைஞ்சவங்க, இவங்களுக்குரியவங்க, அதாவது தனக்கானவங்களுக்கு எப்போதும் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு முன்கூட்டியாக யோசித்து செயல்படுறது, ஒரு பாதுகாப்பு அரண் போல் இருக்கிறது, அதாவது தன்னுடைய தெரிஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு எப்படி பார்த்துக்கலாமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த இடத்துல எச்சரிக்கை அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அதனால் விருச்சக ராசியை பொறுத்தன அளவுக்கு இவங்களுடைய பேச்சு தான் அப்படி இருக்கும் ஒழிய, மற்றபடி இவங்களுடைய குணநலன் நல்லபடியாகவே இருக்கும், அன்பு நிறைஞ்சு இருக்கும். இவங்க வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க, பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. உதாரணத்துக்கு ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க, மேலே வந்து ரொம்ப முள் போல் தோற்றம் இருந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய தேன் போல் இருக்கக்கூடிய சுளை, அதனுடைய அந்த தன்மையை புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி இவங்க வந்து மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கரடுமுருடானவங்க, கோவக்காரங்க, அவங்களுக்கு வந்து பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தி, எதுலுமே வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க, வெளிப்படையாக பேசிடுவாங்க, நாலு பேருக்கு மத்தியில் வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க, அவங்க ரொம்ப திட்டுவாங்க, அவங்க சரியான ஒரு கேரக்டர் கிடையாது அப்படின்னு மேலோட்டமாக பார்த்துட்டு சொல்லலாம். பட் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இவங்களை மேலோட்டமாக பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பட் இவங்களோட பழகி பாருங்கள், இவங்களுடைய நல்ல குணம் தெரியும், அன்பான குணம் கொண்டவங்க, சொன்ன சொல் தவற மாட்டாங்க, அவங்களுக்கானவங்க எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுத்து போவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக உதவி செய்யறது, அவங்க உதவி செய்யக்கூடிய எண்ணமும் இருக்கும், உதவியும் செய்வாங்க, நல்ல குணம் உள்ளவர்கள் தான். ஒருத்தவங்களுக்கு செஞ்சால் கூட அந்த இடத்துலையும் நல்ல பேர் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்து உதவி இருப்பாங்க, பட் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கும் ஏதாவது உதவி இருக்குது அப்படின்னா அவங்க செய்யலை ரிட்டர்ன், அவங்களால முடிஞ்சது இவங்களுக்கு ஒரு உதவி செய்யலை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல கோபம் வரும். உதாரணத்துக்கு இவங்க ஒருத்தவங்களுக்காக ஒரு பிரச்சனைக்கு போய் முன்னே நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களா, அவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு முன்னே நிற்கணும் இல்லைங்களா, நியாயப்படி பார்த்தா கரெக்டு தானே. அந்த இடத்துல நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேலே ஒரு கோபம் கொள்வாங்க, உனக்காக நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக எவ்வளோ பிரச்சனைக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் எனக்கு உறுதுணையாக ரெண்டு பேர் அங்கே இல்லை, அப்போ எனக்கு என்ன மரியாதை அந்த இடத்துல, அப்போ நான் எவ்வளோ நாள் உங்களுக்கு செஞ்சு என்னமே புண்ணியம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கோவப்படுவாங்க. அதாவது உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய கண்ணோட்டம் அவங்களுடைய குறிக்கோளில் எல்லாருமே கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க நினைக்கிற மாதிரி இருந்துடணும், அவங்க நினைக்கிறதுக்கு அகேன்ஸ்ட் எதிர்ப்பாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவங்க வந்து கோவப்படுவாங்க அவங்க மேலே. அப்போ இந்த இடத்துல கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வார்த்தையும் அப்படி தான் இருக்கும், அவங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாமே வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்து தான் சரிங்களா. ஏன்னா ஒரு பலாப்பழத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு விதம், அதை உண்ணும்போது ஒரு விதம், ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இனிப்பு அப்படின்றத நமக்கு வந்து வேறொரு ஃபீலிங்கை கொடுக்குது இல்லைங்களா. வெளியே பார்க்கும்போது முள்ளு மாதிரி இருக்குது, பட் உள்ளே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்க கூட பழகினவங்களுக்கு தான் இவங்களை பற்றி முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அன்பான குணம் கொண்டவங்க, இவங்க ஒரு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க, இவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும்போது அதுக்கு நீங்கள் எதிர்மாறாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்தே வராது, அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன நெருப்பு பொறி இருந்தால் கூட போதுங்க, அதுக்கு மேலே அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அணையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அது பெருசாகிடும். அவங்களுடைய எண்ணங்களும் கற்பனையும் வந்து இவங்க இன்றைக்கே இப்படி செய்கிறாங்க அப்படின்னா எதிர்வரும் காலத்தில் நமக்கு என்ன என்னெல்லாம் கெடுதல் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிளானிங் ஒரு அதிகப்படியான யோசனைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு இடத்துல அந்த பிரச்சனைன்றது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த உற்சக ராசியை பொறுத்த அளவுக்கு
அந்த ஒரு தன்மைதான ஒழிய மற்றபடி வந்து இவங்களை கெடுதல் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இவங்களுடைய பேச்சில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அது கூட கூட பழகினவங்களுக்கு இவங்களுடைய நல்ல குணமும் புரியும். அன்பானவர்கள் கோவப்பட்டாலும் கூட அந்த இடத்துல குணம் இருக்கும். இப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழ்ந்தாலும் கூட நல்ல குணமும் மனமும் கொண்டவர்கள் இவங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் தான். இவங்கக்கிட்ட வந்து நம்ம ஹார்டாக ஃபீல் பண்ணுறோம், அதாவது இவங்கக்கிட்ட வந்து கஷ்டமாக நம்ம வச்சுக்கிறோம் உறவு அப்படின்னா அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதுவே இவங்க கூட அன்பான ஒரு உறவு வச்சுக்கிறோம், ஒரு நல்ல நட்பு வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த நல்ல நட்புக்கான பலன் நமக்கு நல்லபடியாகவே இருக்கும். அவங்க கூட இருக்கிற இவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா அவங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து விருச்சக ராசியை அணுகும் முறை தான், பொதுவாக மனிதர்களை அணுகும் முறை தான். நம்ம நல்லது செய்கிறோம் அப்படின்னா திரும்ப நல்லது செய்வாங்க, ஆனால் நம்ம கெடுதல் செய்கிறோம் அப்படின்னா அவங்களும் திரும்ப கெடுதல் செய்வாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தா கூட சிலருக்கு நீங்கள் என்ன தான் வந்து கெடுதல் செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து கெடுதல் செய்யணும்ன்ற எண்ணமே வராது. ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அட அவன் புத்தி அவன் செய்து போகிறான் போப்பா, அவன் தான் சின்ன பையன் அப்படி பண்ணுறான், அவன் ஒன்றும் தெரியாது அவன் அப்படி பண்ணுறான்ற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. சிலரை பொறுத்தனளவுக்கு நீங்கள் என்ன தான் வந்து அவங்களுக்கு நல்லதை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் நல்லதே செஞ்சால் கூட அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க கெடுதல் தான் செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு 1000 செஞ்சுருக்கலாம், பட் அவங்களுக்கான அந்த நேரம் சுயநலமாக மாறி போயிட்டே இருந்துருவாங்க. அதனால் விருச்சக ராசிக்கு இந்த ஒரு விஷயத்தில் அவங்க வாக்கு கொஞ்சம் பலம், அதை சரியாக கையாளுறவங்க அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்லதும் நடக்கும், சிலருக்கு அதனால் கெடுதலும் இருக்கும். அதனால் இவங்களை கண்டாலே சிலர் தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, நம்ம ரொம்ப அதிக நேரம் பேசிட்டோம், பட் நம்ம செகண்ட் பார்ட் அதாவது விருச்சக ராசி இந்த விஷயத்து இந்த வீடியோவை செகண்ட் பார்ட் பார்க்குற மாதிரி ஏதாவது கமெண்ட்டுகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.